வணக்கம் அன்பை அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொது பலன்களும் அவர்கள் பின்பற்றக்கூடிய மூல மந்திர உச்சாரணங்களும். அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறிப்பிட்ட இந்த மந்திரத்தை தினமும் உச்சரித்து வருவதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக ரீதியான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியும், அந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் பலம் பெற முடியும். ஆக ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனிப்பட்ட மந்திர உச்சாரணங்கள் இருக்கிறது. ஆகவே இன்று நாம் அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்களுடைய பொதுவான பலன்களையும் அதற்குண்டான மூல மந்திரத்தையும் பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம். ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்தழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவுகள் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது 27 நட்சத்திர மண்டலங்களில் முதன்மையான நட்சத்திரமானது அஸ்வினி. அஸ்வம் என்றால் குதிரை என்பது பொருள். ஆக அஸ்வினி என்பது குதிரை. அந்த குதிரை வடிவத்தில் அந்த நட்சத்திர மண்டலங்கள் இருப்பதனால் அதற்கு அந்த பெயர். ஆக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஆக இந்த நட்சத்திரமானது முழுமையான ஒரு நட்சத்திரம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ஆக இது மேஷராசியில் இருக்கக்கூடியது. அந்த கிருத்திகை நட்சத்திரம் கூட அது கால் முக்கால் நட்சத்திரமாக பிளவுபடுகிறது. ஆக இதில் முழுமையான நட்சத்திரங்களாக அஸ்வினியும் பரணியும் மட்டுமே இந்த மேஷராசியில் இருக்கிறது. ஆக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய அதிபதியாக விளங்கக்கூடிய கேது பகவான், அதாவது மோட்சத்தை அளிக்கக்கூடியவராக விளங்கக்கூடிய அந்த கேது பகவான் தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் ஆரம்ப திசையாக இருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த கேது அதனுடைய அம்சத்தில் பிறந்தவர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விளங்குகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த ராசிக்குரிய அதிபதியான, மேஷத்திற்கு அதிபதியான செவ்வாயின் அம்சமும் பொருந்தியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த இரண்டு கிரக சேர்க்கைகளையும் உள்ளடக்கியவர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, நவாம்சத்திலும் ஒரு சில கிரக சேர்க்கைகள் ஒவ்வொரு பாதங்களுக்கு ஏற்ப மாறுபடுவது உண்டு. ஆக நாம் இங்கே எடுத்துக்கொள்வது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் பொது பலன்கள். ஆக அந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது மேஷராசியில் இருக்கிறது. அப்போ அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பது முதலில் பார்ப்போம். அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக அழகு மிக்கவர்களாகவும், ஆபரணங்கள் மீது அதீத பற்று உள்ளவர்களாகவும், புத்தி கூர்மை, அதீத புத்தி கூர்மை உள்ளவர்களாகவும், காரிய சாமர்த்தர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரத்தில் பொது ஜனங்கள் மீது பிரியர்களாக இருப்பார்கள். இவர்கள் மீது பொது ஜனங்கள் பிரியமுடையவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு தனம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது தன பாக்கியம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரத்தில் தன்னடக்கம் உள்ளவர்கள், எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அந்த திறமையை தன்னடக்கத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த பண்புடையவர்களாகவும், கீர்த்தி உடையவர்களாகவும், சுகமாக வாழக்கூடியவர்களாகவுமே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொது பலன். ஆக இவர்கள் விநாயகர் பெருமானையும் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானையும் வணங்குவது சிறப்பு. பொது வணக்கத்திற்கு இவ்வாறு அவர்கள் வணங்கலாம். இதை தவிர்த்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்திற்குண்டான இந்த மூல மந்திரத்தை தினமும் குறைந்தபட்சம் 11 முறையும் அதிகபட்சம் 108 முறையும் காலையில் எழுந்து மலசில உபாதைகளை கழித்துவிட்டு ஒரு விளக்கேற்றி தூபதி ஆராதனை செய்து இந்த மந்திரத்தை நாம் முதலில் ஒரு 11 முறையோ குறைந்தபட்சம் அல்லது 21 முறை அல்லது 51 இப்படி சொல்லலாம், அதிகபட்சம் ஒரு 108 முறை சொல்வது மிகவும் சிறப்பு. அவ்வாறு அஸ்வினி தேவாய நம என்று கூறிவிட்டு ஓம் ஹம் ஹும் ரீம் சிவ கிரீம் காம் நமக, அஸ்வினி தேவாய நம, ஓம் ஹம் ஹும் ரீம் சிவ கிரீம் காம் நமக என்று இவ்வாறு 11 முறையோ அல்லது 21 முறையோ 51 முறையோ 108 முறையோ
கூறலாம். இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபித்து சென்றீர்களானால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய நம்ம ஜாதக ரீதியாக கிரக திசைகள் பிரகாரம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நமக்கு சிறப்பாக இல்லை என்றாலும் இந்த மந்திரத்தை நாம் தினந்தோறும் கூறி செல்வதன் மூலமாக நமக்கு எண்ணற்ற பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே இந்த மற்ற தோஷங்களெல்லாம் நாம் விடுபட்டு வாழ்வில் சுகமாக வாழ்வதற்கு இது நமக்கு உறுதுணையாக விளங்கும். ஆகவே இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் உச்சரித்து வாழ்வில் வளம் பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.